வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு வந்து 76வது நாள் வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல சகோதரர்கள் வெற்றிகரமா 1000 நாட்களையும், 100 நாட்களையும், 47 நாட்களையும் கடந்து வந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லா அண்டத்துல சிவமா இருக்கிறத இந்த பிண்டத்துல காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சகோதரர்களே. இன்னைக்கு எப்போதும் போல நிறைய கேள்வி பதில் கேட்டிருக்கீங்க. வேக வேகமாக பார்த்துட்டு போயிடலாம். செல்வகுமார் சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு, போட்டிருக்காரு, பார்த்துட்டு போயிடலாம். அண்ணா, 26 நாட்கள் வரை நோஃபேப் ஃபாலோ பண்ணேன். அப்போது நான் வேலை செய்யும் அலுவலகத்திற்கு செல்லும்போது உடன் வேலை செய்யும் நண்பர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், நீ மாறிவிட்டாய், உன் முகம் பளிச்சென்று உள்ளது என்று. மற்றும் என்னை பார்த்த உடன் என்னிடம் நெருங்கி பேசக்கூட ஆரம்பித்தார்கள், வணக்கம் சொன்னார்கள், என்னிடம் பேச அனைவரும் விரும்பினார்கள். ஆனால் 26 நாட்களுக்கு பிறகு நான் பிரம்மச்சரியம் தவறிய பிறகு அலுவலகம் சென்றபோது என்னை யாருமே கண்டுகொள்ளவே இல்லை. அவரவர் வேலையை மட்டும் பார்த்தனர். யாரும் பழையபடி பேச முற்படவில்லை. அப்போதுதான் புரிந்தது செலிபசி என்பது எவ்வளவு வேலை செய்கிறது என்று. ஆனால் 3 நாட்களாக நான் மீண்டும் முதலிலிருந்து ஆரம்பித்துள்ளேன். மீண்டும் 47 நாட்கள் கடக்க வேண்டும் என்று லட்சியம் வைத்துள்ளேன். உங்கள் ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன். எங்கிட்ட என்ன இருக்குதுங்க, எல்லாம் அந்த சிவன் தான், ஆண்டவன் தான் நம்மளை வழி நடத்தணும். சகோதரரே, பிரம்மச்சரியம் கடந்துட்டு இருக்கிற எல்லோருக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 10 நாள் கடந்தாலும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்குள்ளார ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சுட்டு அதை உணர மறுக்கிறாங்க. ஆனால் அது உண்மையல்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நிச்சயமாக 26 நாள் கடக்கும் போதே உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது ஒட்டுமொத்தமாக உங்கள் ஆஃபீஸே உங்களை நோக்கி ஒரு காந்த ஆற்றலால் ஈர்க்கப்படுறத உங்களால் உணர்ந்தீங்க இல்லையா? அதுதான் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறனால வெறும் உடல் மட்டும் மாறாதுங்க, உள்ளிருக்கும் நோய் நொடிகள் மட்டும் குணமாகாது. ஐயா, என்னோட முடி உழுதுறது சரியாயிருமா? அப்படி அல்ல. இது ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் மாற்றக்கூடியது. உங்கள் பிறவி பயனை நோக்கி அழைத்துட்டு போற யோசிச்சு பாருங்க. அதாவது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேதா சேராதார்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. நம்ம வாழ்க்கையில் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற பர்பஸ் நிறைவேறணும் அப்படின்னா கூட நம்ம பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நடக்கும். ரொம்ப சந்தோஷம் சகோதரர் செல்வகுமார் மன உறுதியோடு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த உணர்வு எல்லோருக்குமே இருக்கும் ஆச்சுங்களா. ஒரு 10 நாள் பிரம்மச்சரியத்தில் கடந்துட்டு ஒரு ரோட்டில் நடந்து போகும்போது கூட அந்த கான்ஃபிடென்ட், அந்த தெளிவு, 4 பேர் நம்மளை பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்ம அவங்களுக்கு எத்தனை பார்ப்போம், எல்லாமே இருக்கும். வயசுக்கு தகுந்த மாதிரி மாறும் ஆச்சுங்களா. ஆனால் சுயன்பம் செஞ்சுட்டு ரோட்டில் போகும்போது நமக்கு அருவறுப்பாக இருக்கும்ல, நமக்கே ஏதோ தாழ்ந்த மாதிரி இருக்கும்ல. இது இயல்பு தானே. ஏன்னா ஒரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 அறிவு 3 அறிவு கிடையாது, 6 அறிவு, எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அது ஒட்டுமொத்த சமுதாயமும் நம்மளும் ஆச்சுங்களா. இந்த வெளி உலகத்தோடு நம்ம மீட் பண்ணுறப்போ நம்மக்கிட்ட ஆற்றல் வேணும் இல்லையா? சாப்பாடு செஞ்சு உடல் மட்டும் பெருசாக இருந்தால் போதுங்களா? ஒரு சில படத்தில் பார்ப்பாங்க, காட்டுவாங்க, மனுஷை பார்த்தா பயங்கரமாக இருப்பார், தூரத்துலேருந்து பார்த்தா அப்படியே ராட்சசன் மாதிரி. ஆனால் கிட்ட போனோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே லேடிஸ் குரல் அப்படியே பேசுவாப்பில், கீச்சு குரலில். அப்போ அதில் என்ன இருக்குது பார்த்தா, அந்த அவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் உண்மையில் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, காந்த ஆற்றல் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது போல தான் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம். இது எல்லாருமே அனுபவிக்கிறதா, பலருக்கும் நான் சொல்லிக்கிறதா தான். அதாவது புற உலகத்திலிருந்து நம்ம மேலே ரெஸ்பெக்டோ மரியாதையோ வரணும்னா நம்ம பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இயல்பாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர், ஆனால் வாழ்க வளமுடன், 13 தினங்களாக நோஃபேப்பில் இருந்தேன், நான் சந்தோஷமாக உணர்ந்தேன், விந்துஜெயம் பயிற்சி செய்ய மிகவும் விருப்பப்பட்டேன், எதேச்சையாக நேற்றைய தினம் சுய இன்பம் செய்துவிட்டேன். ஒரு முறை, இருமுறையாகி, 4 முறையாகி உடல் பலவீனத்தை உணர்கிறேன் அண்ணா. மனபலமும் குறைந்து விட்டது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எனது நண்பனுக்கு விந்து சக்தியின் முக்கியத்துவத்தை அறிவித்து அவனை திருத்தி விட்டேன். ஆனால் என் நிலைமை இப்படி போய்விட்டதே அண்ணா. ஐ எம் வெரி சேட். தற்கொலை பண்ணலாம்னு தோணுது என்னத்துக்கு ஆச்சுங்களா. சுய இன்ப வாழ்வை விட்டு இறைநிலையை அடையவே முடியாதா, கவலையாக உள்ளதண்ணா. இறைவநிலையை அடையல, இறைவனையே போய் சேர்ந்துடல, சுய இன்பம் பண்ணிகிட்டே இருந்தான், மொத்தமாக போயிடல ஆச்சுங்களா. சகோதரரே, உங்களுடைய அனுபவம் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 100% உண்மை. இது நீங்கள் ஏன் வந்து நான் இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னா, நீங்கள் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து முயற்சி செய்கிறீங்க, முயற்சி செஞ்சு அது தவறுன்னு உணர்ந்துருக்கீங்க. அப்போது நீங்கள் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கி நீங்கள் தவறி இருக்கலாம், ஆனால் இன்னும் சில நாளில், இன்னும் சில ஒரு சில மாதங்கள் கூட ஆகலாம் ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு. ஆனால் நீங்கள் சரியான பாதையை கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுடைய டார்கெட் லொக்கேஷன் வந்து மும்பை போகிறதா இருக்கலாம், இது வரைக்கும் வழி தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ உங்களுக்கு பாதை தெரிஞ்சிருச்சு, இந்த வழியில் தான் போகணும்ட்டு. எத்தனை இடம் உளுந்து எந்திரிச்சாலும்
நிச்சயமாக நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க, கவலைப்பட வேண்டாம். சரிங்களா, நான் உங்கள் கூடவே வந்துட்டுருக்கேன், தினம் தினம் உங்களுக்காக தான் வீடியோ போட்டிருக்கிறேன். தயவு செஞ்சு மன உறுதியோடு விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் நீங்கள் 13 நாளில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நிச்சயமாக இந்த அர்ஜஸ்ட் போன்ற குழப்பங்கள்லேருந்து வெளியில் வந்துடலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது நம்ம சகோதரர் வந்து இமெயில் மூலமாக அனுப்பின கேள்வி, ஆகவே நான் பெயர் படிக்காமையே படிச்சுட்டு வரேங்க. மாரியம்மன் சிலைக்கு அபிஷேகம் செய்யும் போது சிலை கண்ணை பார்த்திருந்தேன், என் கண்கள் வலித்தது, ஆனால் ஆற்றல் உள்ளே வந்ததா தெரியவில்லை, ஆற்றல் வெளியே செல்கிறதா தெரியவில்லை. வாழ்க வளமுடன். கோவில்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலைகள் தெய்வம் ஆச்சுங்களா, அந்த சிலைகளை நம்ம பார்வையை நேருக்கு நேரம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நேருக்கு நேர் ஒரு கடவுள் சிலை வச்சுருந்தா நேருக்கு நேர் போய் நின்று வணங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சைடில் நின்று தான் வணங்குவாங்க. நீங்கள் அபிஷேகம் செய்யும் அளவுக்கு நீங்கள் அங்கே போய் பண்ணுறீங்கன்னா அது பிரதிஷ்டை செய்யப்பட்டது, இறைவனாகவே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. நீங்கள் அங்கே போயிட்டு உங்கள் கண் கண் நேருக்கு நேர் பார்த்துக்கறக்கு அவங்க கடவுள் காதலி கிடையாது, புரிஞ்சுதுங்களா? ஆகவே இந்த மாதிரி செய்ய வேண்டாங்க, அது தவறு ஆச்சுங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்குமே சக்தி அளிக்கக்கூடிய ஒரு, நம்ம எப்படி பண்ணுறோம், பிரதிஷ்டை பண்ணி சிலையாக வடித்து உள்ளுக்குள்ளே செப்பு தகடெல்லாம் வச்சு எவ்வளவோ செஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம போய் நின்றுட்டு கண்ணு கண்ணு அண்ணனும் நோக்கினால் அவனும் நோக்கினால்னு பார்க்கக்கூடாது ஆச்சுங்களா. நீங்கள் என்ன தான் பண்ணீங்கன்னாலும் அபிஷேகம் செய்கிறீங்கனாலும் இந்த மாதிரி செய்யாதீங்க. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் நமக்கு பெற முடியாது, அது நமக்கு பாதிப்பை உண்டாக்கிரும். அந்த அளவுக்கு பண்ண வேண்டியது இல்லைங்க. சைடில் நின்று ஒரே ஒரு முறை பார்த்துட்டு கண்ணு மூடிட்டாலே போதும். இது எனக்கு தெரிஞ்ச பக்தி மார்க்கத்தில் ஒரு சின்ன விஷயம். வாழ்க வளமுடன். அடுத்தது, உடல் சூடு அதிகமாக இருந்தால் காம எண்ணங்கள் வருமா? உடல் சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா காம எண்ணங்கள் வரும் ஒன்று. அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கும் விந்து சக்தியானது, உயிர் அணுக்களானது ஆரம்ப கட்டத்தில் நீர்த்துரு, அதாவது வந்து எப்போதுமே வந்து ஒரு ஒரு திரவ பொருள் வந்து வெப்பப்படுத்தப்பட்டுச்சுன்னா அது தன்னுடைய நிலையில் இருக்காது ஆச்சுங்களா. அப்போது நமக்கு வந்து காம உணர்வு வர்றதுக்கும் காரணமாயிரும். அதே சமயத்தில் விந்து சக்தியானது உயிரணுக்களானது வெளியேறுவதற்கு அதுவும் ஒரு காரணமாயிரும். ஆகவே தான் பெரும்பாலும் முதல் 48 நாளைக்கு இந்த ஆரம்பகட்ட குழப்பங்கள்லேருந்து விடுபடுறதுக்காக என்ன பண்ணணுங்க, கோல்டு ஷவர் அடிக்கடி அடிக்கடி எடுத்துக்கங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, ஆண்குறி விரைப்புடன் இருக்கும்போது விந்துஜெய பயிற்சி செய்யலாமா? நீங்கள் அது விரைப்புடன் இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்லாம் உள்ள சிவமாகவே உங்களுடைய இனப்பெருக்கு உறுப்பை நினச்சி நெற்றிக்கண் பார்வையாக ஆழ்ந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பாருங்கள், தானாக சின்னதாயிரும். அந்த அதிசயத்தை நீங்களே பார்ப்பீங்க. அப்போது அதன் பிறகு என்ன பண்ணலாம், நீங்கள் விந்துஜெயம் பயிற்சி செய்யலாம். வாழ்க வளமுடன். அடுத்து, சில நேரங்களில் சின்ன சின்ன எண்ணங்கள் வருகிறது, உடனே பழிக்கிறது, அது நல்லது. நல்லது தானே, நம்ம நினைக்கிறது பழிக்குதில்ல, ஆனால் நினைக்கிறது நல்லதாக நினைங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எண்ணங்களையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நம்ம பயிற்சிகள் இருக்கல, அதையும் ஆழ்ந்து செய்ய ஆரம்பிச்சுருங்க. நினைக்கிறதெல்லாம் பழிக்குதுன்ட்டு நீ நமக்கு இருமுனை கத்தி மாதிரி ஆச்சுங்களா உஷாராக இருக்கணும். நினைக்கிறது பழிக்குதுங்கிறதுக்காக நாம் வந்து கண்டதை நினச்சிட்டா அதுவும் பழிக்க ஆரம்பித்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆயிரும், மலை ஏறி போகிறதுக்கு பதில் உருண்டு கீழே போனால் என்ன பண்ண முடியும்? ஆகவே எண்ணங்கள் பழிக்கும், நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுனாலேயே. ஆகவே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எண்ணங்களை சீர்படுத்தி கொள்வதும் முத்திரை பதித்தலை அதிகப்படுத்தி கொள்வது எல்லாம் தாராளமாக செஞ்சுட்டு வாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, ஏற்கனவே விந்துஜெயம் பயிற்சி செய்தேன், உடனே 4 நாட்களுக்கு பிறகு ஸ்கலிதமானது, எத்தனை நாட்களுக்கு பிறகு செய்யலாம்? வாழ்க வளமுடன். ஆரம்ப கட்டத்தில் அந்த பயிற்சி உடலில் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துரும். அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம், இரவில் ஸ்கலிதம் வர்றதை 1 நாள் 2 நாள் கேப் விட்டு திரும்பவும் நீங்கள் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரே மூட்டாக செய்ய வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செய்ய ஆரம்பிச்சுருங்க. அப்போது இன்றைக்கி வந்து ஒரு 20 முறை பயிற்சி செய்ய வேண்டியதுன்னு இருக்குதுன்னா 10 முறை செய்யுங்க, இல்லைன்னா ஒரு 5 முறை செய்யுங்க. நாளைய தினம் இன்னொரு ஒரு 6 முறை 7 முறை பயிற்சிகளை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. முதல் உடல் அடாப்ட் ஆகிட்டோம், அதுக்கப்புறமே வந்து ஸ்வப்ன ஸ்கலிதம், எந்த குழப்பம் வந்தாலும் அதில் உங்களுடைய உயிரணுக்கள் போகாது, ஏன்னா நீங்கள் ஆற்றலை நீங்கள் எடுத்துக்குவீங்க, அதன் பிறகு போகிறது பெரிய குழப்பமாக இருக்காதுங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து, மூச்சு கவனிக்கும் போது 2 மூக்கின் வழியாக செல்கிறது, அதில் எந்த மூக்கு வழியாக மூச்சு செல்கிறது என்று எப்படி அறியலாம்னு கேட்டிருக்கீங்க. அது நீங்கள் தான் அறியணும். நீங்கள் சுவாசிக்கும் போது ஆழ்ந்து 2 மூச்சு வழியில் போனாலுமே கவனிங்க. நாள் செல்ல நமக்கு கவனிக்கும் சக்தி அதிகரிக்கும் போது எந்த சுவாசத்தில், நார்மலாக சுவாசம் வந்து 2 மூக்களையும் போகாது, 1 மூக்கில் தான் போகும். அப்போது அது வந்து வடகலையா பிங்கலையா அது என்ன கலை அப்படின்ட்டு நீங்கள் போக 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 அது கணிக்க ஆரம்பிச்சிடலாம். வாழ்க வளமுடன். தியானம் செய்து உடனே ஏப்பம் வருகிறது நல்லதா? தியானம் செய்யும்போது கொட்டாய் வரும், ஏப்பம் வரும், கண்ணில் தண்ணீர் வரும், ஏன்னா வாங்காந்த ஆற்றல் நமக்குள்ளே நிறையதில்லை,
வான்காந்த ஆற்றல் நமக்குள்ளாக நிறைஞ்சு கொண்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள இருக்கும் காற்று சம்பந்தமான நீர் சம்பந்தமான விஷயங்கள் வெளியில் போகும். ஆகவே அதெல்லாம் நல்லதுதான், அதை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஆதிசக்தி வருமக்கலை, அதில் சொல்லும் உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி செய்யலாமா? வாழ்க வளமுடன். ஆதிசக்தி வருமக்கலை அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியாதுங்க. நல்லதாக இருந்துச்சுன்னா செய்யுங்க, உங்கள் கவனத்தை உங்கள் உடலுக்குள்ளாக செலுத்தும் விஷயமாக இருந்தால் தாராளமாக செய்யுங்க. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரருக்கு வந்துடலாம். ஆனால் நீங்கள் விண்ணை வினைப்பதிவே தேகம் கண்டாயின்னு திருமூலர் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறீங்க. அப்போது நம்ம வினைப்பதிவை எப்படி நான் சேஞ்ச் பண்ணலாம்? பிகாஸ் முன்னால் ஃப்ளாப் பண்ணிட்டு ஃபேப் பண்ணிட்டு சுய இன்பம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்த ஒர்க்ஸு, பார்த்த நண்பர்கள், பார்த்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இப்போது திரும்பி அதையே பார்க்கும்போது அதே நிலைமைக்கு நம்ம திரும்பி கூட்டிட்டு போயிரும்னு சின்ன டவுட் இருக்குது, பயம் வருது. இதை எப்படி சரி செய்கிறது? நேற்று வெளியில் போகும்போது ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை பார்த்தேன். அர்த்தநாரீஸ்வரராக நினச்சி ஸ்மால் மணி கொடுத்து ஹெல்ப் பண்ணேன். இதுக்கு முன்னால் நான் யாருக்கும் இது மாதிரி கொடுத்தது இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கும் வினைப்பதிவை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இதனால் வினைப்பதிவு சேஞ்ச் ஆகுமா? இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. நம்முடைய உடலில், நம்முடைய மனதில், நம்முடைய உயிரில், நம்முடைய உயிரின் ஆழத்தில் இருக்கும் ஆன்மா, அதனுள்ளாக பரமாத்மா, அதனுள்ளாக நம்ம இறைநிலையோடு ஐக்கியமாகிறது தியானம் தவம் எல்லாம் உள்நோக்கி உள்நோக்கி போகிற பயணம். நீங்கள் வினைப்பதிவே தேகம் கண்டாயினா உங்களை சுற்றி இருக்கும் சூழலும் வாய்ப்புகளும் எல்லாமே வந்து நம்ம வினை இறைவனை நோக்கிய பயணத்துக்கு உதவுவதற்காக தான் சுற்றி இருக்கிற சூழலும் அமைது. அதை புரிஞ்சுக்கணுங்க. அதாவது ஒரு ஒரு உயிரும் அதனுடைய நோக்கம், அதனுடைய அல்டிமேட், தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளுவதற்காக புறநிலையிலும் சூழலும் வாய்ப்புகளும் மனிதர்களும் அமைஞ்சிட்டு இருப்பாங்க. நமக்கு புரிஞ்சிக்காமல் நம்ம வாழ்ந்துட்டோம். இப்போ நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது உங்களுக்குள்ளாக நீங்கள் பியூரிஃபை ஆக 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 நாளடைவில் என்னாகும் தெரியுங்களா? வெளி உலகத்திலும் மனிதர்கள் மாறுவாங்க, நண்பர்கள் மாறுவாங்க, வாழ்க்கை துணையே உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்தாலும் மாறுவாங்க, ஆச்சுங்களா? ஆகவே உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், உங்களுக்கு தேவையான சூழலும் வாய்ப்புகளும் வழிமுறைகளும் இயல்பாக இறையருளால் உங்களுக்கு உருவாக்கப்படும். புரிஞ்சுதுங்களா? இன்னைக்கு நான் பிரம்மச்சரியத்தில் இருந்துட்டு எங்கே மாறல, அப்படியெல்லாம் இல்லை, ஆச்சுங்களா? இன்றைக்கி நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்கன்னா இன்றைக்கி இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பாக உங்களை வலிமைப்படுத்தியிருக்கீங்க. நாள் செல்ல 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 நீங்களே உணர்வீங்க, ஆச்சுங்களா? வாழ்க்கையில் வினைப்பதிவு அப்படிங்கிறதே நம்முடைய வாழ்வை நாம் வந்து ஒரு முழுமையாக, ஒரு உயிருக்கு என்னங்க முழுமையாகும், ஒரு கடலில் இருக்கும் ஒரு நீர் துளி ஆவியாகி மேலே போகுதுன்னு வைங்க, வானத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் அது மழையாக மாறி எங்கேயோ ஒரு ஊருக்குள்ளே பெய்யுது. அந்த நீர்த்துளி தன்னுடைய தன்னுடைய எண்டு ரிசல்ட்டாக எதை நினைக்கும்? அதனுடைய எண்டு ரிசல்ட் எப்போ கடலில் போய் சேர்றமோ அப்போ தான் அது முழுமையான அமைதி அடையும். அப்போது மறுபடி ஆவியாகும், மறுபடி ஆற்றுக்குள்ளே போகும், மறுபடி ஏரியில் போகும், மறுபடி அணைக்கட்டில் போகும், மறுபடி 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 தாண்டி 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 கடைசியில் எப்போ கடலை சென்று சேருதோ அதுவரை அது தொடர்பாதையாக போயிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையும் அப்படி தான். நம்ம எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி போகிறதுக்காகத்தான் இந்த உயிரும் உடலும் எல்லாமே. ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் எனக்கு என்ன நல்லா இருக்குது, ஓகே, அந்த லட்சியத்தை அச்சீவ் பண்ணணும். அப்போது அதை முழு கவனமாக வச்சு அந்த லட்சியத்தை நோக்கியே போயிட்டு இருப்போம். அது முடிஞ்சால் திருப்தி ஆயிருமா? திருப்தியெல்லாம் ஆகாது. அடுத்த என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு போயிட்டே தான் இருப்போம். ஒரு பெண், இந்த பெண்ணா, இந்த பெண்ணுனா நம்ம வாழ்க்கையோட லட்சியம், நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிடும், ஆச்சுங்களா? அந்த மாதிரி அவங்க தான் வாழ்க்கைன்னு போகிற மாதிரி இருக்கும். அங்கே போய் சேர்ந்தீங்கன்னா அப்போ தான் தெரியும், சே இதில் ஒன்றும் இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் என்னென்னு கடைசியில் எப்போ நம்ம இறைநிலையை உணர்றோமோ, எப்போ நம்முடைய பாதை கிளியர் ஆகுதோ அதுவரை நம்ம போயிட்டு தான் இருப்போம். ஆசைங்கிற வலையில் அகப்பட்டு அகப்பட்டு போயிட்டே இருப்போம். ஒரு சிலர் முன்னாடியே இப்போ நம்ம சொல்கிறோம், தெளிவாகிக்குது. அப்போ நம்முடைய பாதை என்ன, இறைவனை நோக்கிய பாதை. அப்போது பிரம்மச்சரியத்தில் நிலையாக இருந்தால் அதுக்கான வலிமை கிடைக்கும். அப்புறம் அதுக்காக தியானம் செய்வோம், அதுக்கான யோக பயிற்சிகள் செய்வோம், நம்மை நல்லா மெயின்டைன் பண்ணுவோம். நம்ம இருக்கிற ஒரு ஒரு நிமிஷமும் உயிரோடு இருக்கிறதே ஹாப்பி தானுங்க. ஹாப்பியாக சந்தோஷமாக எடுத்துகிட்டு போவோம். புற உலகத்தில் 1000 சூழல்கள் இருக்குங்க, அது நமக்காகவும் சேஞ்ச் ஆகும், நம்மளும் அதுலேருந்து வெளியில் போகிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாழ்க்கையை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கலாம். வெளி உலக சூழ்நிலையை நினச்சி நீங்கள் பெரிதாக பர்சனலி ஹர்ட் ஆகவோ பெருசாக இதாகவும் வேண்டியதில்லை. நமக்குள்ளாக நாம் சந்தோஷமாக இருப்போம், நமக்குள்ளாக ஹாப்பியாக எடுத்துகிட்டு போவோம். சுய இன்பம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எல்லாம் ஷோ காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பிரம்மசரீரத்தில்
தினம் தினம் இன்பம் தான், ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்போம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். வெளி உலக நண்பர்கள் சூழ்நிலைகள் நம்மளை மாற்றும் அளவுக்கு நம்ம பலவீனமா இருக்க வேண்டியதில்லை. நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கிறோம், நம்ம பலம் அடைஞ்சிட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. எல்லாரும் சொல்லுவாங்க மோட்டிவேஷன் அது இதுன்னு, எல்லாமே ஓகே, ஆனால் அதுக்கான சக்தி பிரம்மச்சரியத்தில் தான் இருக்குது. அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது வேறு எந்த மோட்டிவேஷன் விஷயங்கள் கேட்டாலும் உங்களுக்கு புரியவும் ஆரம்பிக்கும். நீங்கள் சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கோ இல்லையோ அதையும் என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு எப்படி பீஷ்மர், நீ என்ன அஞ்சு பேர் சேர்ந்தாச்சு அம்பூட்ட எனக்கையில் படுக்க வைங்கப்பா எப்படிங்க பாருங்கள். அவன் 150 வயசு ஆகிப்போச்சு, அவர் 6 நாளே அடிக்க முடியல. ஏய் பசங்களா பேராண்டிகளா, 5 பேர் சேர்ந்தாச்சு அம்புடுங்க, அப்புறம் அம்புட்டு உடம்பு பூரா அம்பு சொருகியாச்சு. அப்போ கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை என்ஜாய் பண்ணிட்டு படுத்துட்டு தலைக்கு அம்புல இன்னொரு முட்டு கொடு, நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா என்னுடைய உடலை அனுபவிச்சுட்டு இருக்கோனே யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு ஒரு ஒரு சூழ்நிலையையும் அனுபவிச்சு இன்பமோ துன்பமோ அனுபவிச்சு போகலாம் ஆச்சுங்களா. இப்போ இந்த உடலில் நம்ம எத்தனை நாள் இருக்க போகிறோம், மீறின ஒரு 40 வருஷம் ஒரு 30 வருஷம், அது வரைக்கும் என்ஜாய் பண்ணுவோமே. ஏன் இன்ப துன்பங்களுக்காக வெளி சூழ்நிலை நம்மை பாதிக்கணும்னு ஏன் கவலைப்படணும் ஆச்சுங்களா. விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. அந்த நீங்கள் ஃப்ரீயாக விடுவதற்கான சக்தியை அது கொடுக்கும். வாழ்க வளமுடன். அடுத்து ஈசன் அடிமை அப்படிங்கிற சகோதரர் வந்து கேட்டிருக்காரு, சுய இன்பத்தால் எனக்கு பல பாதிப்புகள், ஆண் உறுப்பு சிறுத்தல், விந்து விரைவில் வெளியாகுதல், உடலில் பலம் குறைவு, என் கால்களுக்கு இரத்த ஓட்டம் இல்லாமல் நடக்க ஓட படியேற மிகவும் சிரமப்படுகிறேன், வேலை செய்ய உடலில் பலம் இல்லை, எதற்கெடுத்தாலும் ஒருவித பயம் படபடப்பு, ஆக மொத்தத்தில் என் வாழ்க்கை நரகமாக உள்ளது, எனக்கு ஒரு வழிகாட்டுங்கள் அண்ணா, நான் எத்தனை நாள் பிரம்மச்சரியம் கடைபிடித்தால் என் உடலில் ஒரு மாற்றம் ஏற்படும் அண்ணா, தயவு செய்து பதில் தாருங்கள், 10 வருட பழக்கம் இருக்கு, வயசு 23. சகோதரரே, அதாவது இந்த சைட் எஃபெக்ட் எல்லாம் கம்மி, உங்களுக்கு தெரியாமல் எத்தனையோ உடலுக்குள்ளே இருக்கும், பொருளாதார ரீதியில் இருக்கும், சூழ்நிலைகள், நட்பு வட்டம், எல்லா விதத்திலையும் நமக்கு தெரிஞ்சது, நம்ம அறிவுக்கு தெரிஞ்சது தான் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் பிரம்மச்சரியத்திலிருந்து விலகி நிற்கும் போது வர்ற பாதிப்புகளுக்கு அளவில் நீங்கள் எவ்வளவோ அச்சீவ் பண்ணியிருக்கலாம், அது எல்லாமே டவுன் தான், எல்லாமே போயாச்சு, எல்லாமே இழந்தாச்சு, எல்லாம் இழந்து இப்போது உடலை கூட தாங்கி நிற்க முடியாத அளவுக்கான ஒரு பலவீனம் 23 வயசில் இருக்குதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க பிரம்மச்சரியத்தை நீங்கள் விட்டதுனால வந்த பாதிப்பு. ஆனாலும் ஒன்றும் தவறில்லை, 23 வயசில் நீங்கள் தெளிவாயிட்டீங்க, இல்லை 40 வயசாகி கூட முடியல அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஒரு 48 நாள் கடந்து வாங்க, வயது கம்மியாக இருக்கிறதுனால மிக விரைவில் நீங்கள் ரிக்கவர் ஆயிடுவீங்க. ஆனால் வயது கம்மியாக இருக்கிறதுனால பழக்க தோஷம் 10 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால புது புது வழியில் உங்களை ட்ரெயின் பண்ண முயற்சி பண்ணுவோம். ஆனால் 10 வருட அனுபவத்தை உங்களுடைய பாதுகாப்பு கவசமாக மாற்றுங்க. சிலர் 10 வருட அனுபவத்தை நம்முடைய பலவீனமாக மாற்றிக்கிறாங்க ஆச்சுங்களா. 10 வருடத்தில் எந்தெந்த விதத்துலலாம் உயிரணுக்களை வீணாக்குனாங்களோ அந்தந்த விதங்கள்லாம் வந்து நம்மளை பாதிப்புக்குள்ளாக்குற மாதிரி மாற்றிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. 10 வருடங்கள் இந்தந்த சூழ்நிலையினால் நமக்கு இந்தந்த மாதிரி எல்லாம் நம்ம ஜெர்க்கானோம், இந்த மாதிரி சூழ்நிலையிலாம் நம்ம சுய இன்ப சூழலில் சிக்கணும். அப்போது அந்த மாதிரி சூழலுக்கு கிட்ட போகிறக்கு முன்னாடியே வருமுன் காப்போமா இருந்து எச்சரிக்கையாக போகணுங்க. 48 நாள் நீங்கள் கடந்துருங்க, அதுக்கப்புறம் உங்கள் மேல் உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, இனப்பெருக்க பாக பிரச்சனை, அப்புறம் விந்து விரைவில் வெளியாகிறது, அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தேவையா சொல்லுங்க. திருமணம் ஆனதுக்கப்புறம் கவலைப்படணுங்க, அதெல்லாம் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருங்க, தானாக சரியாயிரும். நீங்கள் உண்மையில் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, சுய இன்பம் அப்படிங்கிற பழக்கம் ஓவராக மனதையும் உணர்வையும் போட்டு அதில் அழுத்தி அது வீணாயிருது ஆச்சுங்களா. ஆனால் உண்மையில் வாழ்க்கை துணையோடு குழந்தைக்காக செய்யும்போது அவ்வளோ வேகமெல்லாம் போகாது. அது நீங்கள் ரொம்ப அடிமையாயிட்டீங்கன்னு வைங்க அந்த இன்பத்துக்கு, அது நம்மளை ஆளுமை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதுக்கெல்லாம் அடிமையாகாத ஒரு மனநிலை உருவாக்கணும், அதுக்கான சக்தியை உங்களுக்கு அந்த பிரம்மச்சரியமே கொடுக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே. மன உறுதியோடு 48 டேஸ் ஆரம்பகட்டம் முதல் ஸ்டேஜ் எடுத்து வைங்க, அப்புறம் படிப்படியாக நீங்களே அதன் அருமையை தெரிஞ்சு திருமணம் வரை உறுதியாக இருக்கலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்து ஜெயமோகன் சகோதரர், அண்ணா எனக்கு ஆண்களுக்கு காலை நேரத்தில் தானாக விரைப்புத்தன்மை வருகிறது, எந்த ஆபாச உணர்ச்சி இல்லைனாலும் இயல்பாகவே விரைப்புத்தன்மை வருது, அது ஏன், தினமும் பகலில் தூங்கி எழுந்தவுடன் ஆண் உறுப்பை சுத்தம் செய்யும் போது உறுப்பின் தலைப்பகுதியை சுற்றி வலுவலுவென்று ஜெல் இருக்கிறது, எதனால், காணொளியில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. இனப்பெருக்க பாகத்தை காலையில் எழுந்திரிச்சு சுத்தம் பண்ணோன்னு எவனுங்க சொன்னான், ஏன் அந்த மாதிரி எல்லாம் செய்கிறீங்க, ஃப்ரீயாக விடுங்க, கொஞ்சம் இயல்பாக விடுங்க, ஆடு மாடு நாய் பண்ணி கூட அதெல்லாம் பண்ணுறதில்லை, அப்படி அறிவு வந்துருச்சு, சுய இன்பம் செய்ய வேண்டுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி வச்சுருக்காங்க. காலையில்
நீங்கள் எந்திரிச்ச உடனே உங்களுடைய இனப்பெருக்க பாகங்கள் விரைப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் முழுமையான ஆற்றலோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் உடல் சீராக இருக்குதுன்னு அர்த்தம். அதெல்லாம் ஒரு 30 வயசு வரைக்கும் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காது ஆச்சுங்களா. ஆகவே அந்த சமயத்தில் உங்கள் ஆற்றல் உங்களுக்கு வந்து முழுமையாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. வான்காந்த ஆற்றல் உங்களுக்குள் நிறைந்து எல்லா குறைபாடுகள் சிறு சிறு குறைபாடுகளை சீராகி நீங்கள் நார்மலாக இருக்கீங்கன்னு மட்டும்தான் அர்த்தம். அதுக்கும் காலையில் எழுந்திரிச்சு ஆபாச உணர்ச்சி எல்லாம் இல்லை ஆச்சுங்களா. விரைப்புத்தன்மைங்கிறது ஒரு சாதாரண விஷயம், அதை நீங்கள் புறக்கணிக்கணும். காலையில் எழுந்திரிச்சோடனே சிவபெருமானின் தரிசனம் கிடைக்குதுன்னா தொட்டு கும்பிட்டுட்டு இறைவா நன்றின்னு சொல்லி நீங்கள் பக்திமயமாக இருந்தீங்கன்னா எவ்வளோ வலிமையான மனிதராக மாறிடலாம். ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னா, ஒரு கத்தி கிடைக்குதுன்னா அந்த கத்தி போர்க்களத்தில் நிற்கிறீங்க, எதிரி அழிக்கிறதா இல்லை உங்களை குத்திக்கிறதா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உடலில் பெரிய குறைபாடுகள் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரமே காலையில் விரைப்புத்தன்மை வர்றதுக்கான ஒரு காரணம் ஆச்சுங்களா. பெருசாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் இனப்பேர், நீங்கள் எந்த ஒரு உறுப்பை தினம் தினம் சுத்தம் பண்ணுறீங்களோ அங்கே அழுக்கு சேர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் சுத்தம் பண்ணலைங்க ஆச்சுங்களா. அங்கே இயல்பாக பாதுகாப்புக்காக இயற்கையாக உருவாக்கப்பட்ட விஷயங்களை நீங்கள் அழிக்கிறீங்க, அப்போ அது திரும்பவும் உருவாகுது ஆச்சுங்களா. ஆகவே அதெல்லாம் கவலைப்படாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. காலையில் எழுந்திரிச்சு கோல்டு ஷவர் பண்ணுறீங்களே, அப்போ இயல்பாக என்னென்ன சுத்தமாகுது அப்படி ஆகுது, தவறு இல்லை. அதுக்காக எதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாலும் பண்ண வேண்டியது இல்லைங்க. வாழ்க்கை வளமுடன். அடுத்தது, சித்தர்கள் கஞ்சா கல் பயன்படுத்தினார்களா? ஆமாம், பயன்படுத்தினாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன் எதுக்கு தேவைப்பட்டதுன்னு கேளுங்க. இப்போ மருத்துவர்கள் வந்து போதை வசுக்கள் பயன்படுத்துறது இல்லையா, பண்ணுறாங்க. மயக்க மருந்துங்கிறதே ஒரு போதை, தூக்க மருந்து சாப்பிட்ற மாத்திரை சாப்பிட்றங்கிறதே ஒரு போதை தான், ஆல்கஹால் தான் ஆச்சுங்களா. அதுக்கு நம்ம பேர் மாற்றி வச்சுட்டா நம்மளுக்கு கௌரவம் ஆயிடாது. அந்த காலத்தில் இயற்கையில் கிடச்சது தான் பயன்படுத்தினாங்க. இன்றைக்கும் கல் குடிக்கிறதுனால ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க, உடலுக்கு ஆரோக்கியம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிடல, அதெல்லாம் விட்டுட்டு உடலை எரிக்கக்கூடிய ஆபா அந்த சாராய கடைகளை திறந்து வச்சுட்டு ஒரு சிலர் மட்டும் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தான் தப்பு. கல்லெல்லாம் தவறில்லை, கஞ்சா மருத்துவ உபயோகத்துக்கு பயன்படுத்தினாங்க. அதுவும் மருத்துவத்துக்காக பயன்படுத்தும் போது அதில் நம்ம குறை சொல்கிறக்கு இல்லை. அதுக்காக அவங்க பயன்படுத்திட்டாங்கங்கிறதுனாலேயே அவங்க தவறானவங்கன்னு சொல்லிட முடியாது. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்து, புலிக்குட்டி சகோதரர், ஐயா என் குலதெய்வம் பிரம்மசக்தி அம்மன், குலதெய்வத்தின் மகிமையை சொல்லுங்கள். என் தாத்தா கோவிலில் மிகப்பெரிய தொழிலில் மிகப்பெரிய மனிதர் என்று சொல்லுவார்கள். பிரம்மச்சாரியாக இருந்திருப்பாரோ, அவர் தூய பிரம்மச்சாரியாக இருந்திருந்தாருன்னா நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. ஆனால் அவர் மிகப்பெரிய மனிதராக தான் இருந்திருப்பார் தொழிலில் அந்த காலகட்டங்களில். அந்த காலகட்டங்களில் இவ்வளோ கேட்ஜெட்ஸ் இல்லைங்க. அந்த காலகட்டங்களில் பெரும்பாலானோர் பிரம்மச்சரியத்தில் இருந்தாங்க. அந்த காலகட்டங்களில் இந்த பிரம்மச்சரியத்தில் இருந்ததன் வலிமை தான் இன்றைக்கி நம்ம இத்தான ஆகாவளி பொருள்கள், மரபு மாற்றப்பட்ட உணவுகள், வெள்ளை சக்கரை கண்டதை சாப்பிட்டா கூட நம் உடலும் உயிரும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சமாச்சு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா நம் முன்னோர்கள் வாழ்ந்த ஒழுக்க வாழ்க்கை முறை தான் ஆச்சுங்களா. அப்புறம் குல தெய்வம் அப்படிங்கிறது வந்துங்க, ஒரு ஒருத்தருக்கும் தன்னுடைய பரம்பரை பரம்பரையாக நம்முடைய முன்னோர் அந்த குலதெய்வத்தை வணங்கியிருப்பாங்க, நம்ம தாத்தா வணங்கியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை தலைக்கட்டுக்கெல்லாம் அந்த குலதெய்வ கோவிலை நம் முன்னோர்கள் வணங்கினாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம அதே வழிமுறையில் வந்திருக்கோம். நம் முன்னோர்களுக்கு ஒரு மரியாதை நம்ம செலுத்துகிறோம். அந்த எத்தனை உருகி நம்ம முன்னோர்கள் அந்த குலதெய்வ கோயிலில் கேட்டிருப்பாங்க, வேண்டுதல் வச்சுருப்பாங்க, எல்லாமே அவர்களின் சுவாசம் கூட குலதெய்வம் கோயிலில் இருக்கும் ஆச்சுங்களா. நம் முன்னோர்களின் எல்லா ஆசீர்வாதங்களும் அங்கே இருக்கும். ஆகவே குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தின் தமிழர்களின் மிக பேசிக்கு. தன்னுடைய அஸ்திவாரத்தையே மறந்துட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் முக்தியே கிடையாது ஆச்சுங்களா. தன்னுடைய இந்த உடல் வந்தது எப்படிங்க, உயிர் வந்தது எப்படி, எல்லா எவ்வளவு தலைக்கட்டுக்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் போய் ஒரு கோவிலில் விழுந்து வணங்கியிருக்காங்கன்னா அங்கே எவ்வளோ பெரிய நம் முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் அங்கே இருக்கும், எவ்வளவு வேண்டுதல்கள் அங்கே இருக்கும். அங்கே நம்ம போகும்போதே நமக்கு பல்வேறு குறைகள் சரியாக ஆரம்பிக்குங்க. அங்கே எவ்வளவோ குறைபாடுகள் இருக்கலாம் கோவிலில், இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருக்கிறவங்களுக்கு மிக மிக உதவியாக இருக்குங்க. ரெண்டு விஷயத்தை மறக்கக்கூடாது, ஒன்று குலதெய்வ கோயில், இன்னொன்று சித்தர்களின் ஜீவசமாதியான கோயில்கள். உண்மையிலே முழுமையான வலிமையான கோயில்கள்ங்க. அப்புறம் சிவன் கோயில்கள் எல்லாமே போகலாம். யார் எந்த ஜாதி மத இனம் எதையும் பார்க்க வேண்டியது இல்லைங்க. அவங்கவுங்க குலதெய்வம்னு இருந்ததுன்னா நான் முன்னோர்களை மதிக்கிறேன். அட, நான் என்னோட முன்னோரை மதிக்கலைன்னா என்னோட பையன் என்னை எப்படி மதிப்பா சொல்லுங்கள். நம்முடைய முன்னோர்களை நாம் மதிக்க மாட்டோம், ஆனால் நம்ம பசங்க நம்ம பேச்சு கேட்கணும். இது எவ்வளோ ஒரு சீப்பான விஷயமா போயிடும். அதுதான் சொல்கிறேன், நம்ம முன்னோர்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் ஆச்சுங்களா. நம்ம குழந்தைகள் நம்முடைய எதிர்கால சந்ததிகள் நமக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி வளர்த்தணும்.
இதுக்கு மேலே வந்து இது கூட இந்த பேசிக் கூட இழந்து விட்டு ஒரு சமுதாயம் வாழுதுன்னா அப்புறம் நம்ம எங்கே போகிறோம்னு நமக்கு தெரியாமல் போகிறோம்னு அர்த்தம். நிச்சயமாக குலதெய்வத்து கோயிலுக்கு போங்க, பக்தியோடு போங்க, மாதம் ஒரு முறையாச்சும் போயிட்டு வாங்க. ஒரு ஒரு குறையும் இல்லை, ஒரு தவறும் இல்லை, ரொம்ப நல்ல விஷயம், மிக சக்தி வாய்ந்தது. முன்னோர்களின் ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சில திதி அது இது எதுவுமே கொடுக்காமல் இருப்பாங்க, அப்படி இருந்தால் கூட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அதுவே மிகப்பெரிய சாந்தியாக இருக்கும். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் ராஜா, செலிபசி பின்பற்றுபவர்கள் ஜாதகம் தலைவிதி மாற்றம் பெறுமா? ஜாதகம் தலைவிதி எல்லாம் சரியாகும் அச்சுங்களா? ஜாதகம் தலைவிதி எல்லாம் இப்போ தப்பாக போயிட்டுருக்கு. இறைவன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி நிறைய தங்கம் கொடுத்துட்றாரு. ஆனால் நம்ம வந்து பிரம்மச்சரியத்தில் இல்லாமல் உடல் வலிமை குறைஞ்சிருக்கிறதுனால அந்த பொட்டி தூக்கிட்டே போக முடியல, கீழே போட்டுறோம். நம்ம விதி தங்க பொட்டி தூக்கி தலையில் வச்சுட்டு போகிற அளவுக்கான விதி, இவ்வளோ வெயிட்டு, ஒரு 1000-100 கிலோ வெயிட்டு தூக்கிட்டு போக முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம், என்னால் முடியாது, நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெண்டு கை எடுத்து சோப்புக்குள்ளே போயிட்டு நான் போயிட்டே இருக்கேன். ஏன் விட்டுட்டு போகிறோம்? நம்முடைய அபரிமிதமான சக்தியான உயிரணுக்களை உயிராற்றலை ஏன் இழந்துட்டு போயிட்டு இருக்கோம்? அப்போது நம்ம எதையாச்சும் ஃபேஸ் பண்ண முடியுமா? ஒட்டுமொத்த வாழ்க்கையில் வர்ற அத்தனை பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வு, அவ்வளவு பொருளாதார சக்தி, அவ்வளவு ஆற்றலை நம்ம இழந்துட்டே போயிட்டு இருந்தோம்னா நம்ம எப்படி எதிர்கால நம்ம தலைவிதியே மாறி தப்பாக போச்சுன்னு நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குதுங்க. அதாவது பிரம்மச்சரியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களுக்காக விதிக்கப்பட்ட விதியில் நீங்கள் ஹீரோவாக மாறிடுவீங்க. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளோ கீழே உங்கள் வாழ்க்கை இருக்கோ அவ்வளோ பெரிய ஹீரோவாக நீங்கள் மாறி நிற்பீங்க. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து தமிழ் சீரியல் பிரதர் வந்து போட்டிருக்காரு. சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கமெண்ட்ஸில் போட்டிருக்காரு. நான் படிச்சிடுறேன் கடைசி கேள்வி, இதோடு முடிச்சுக்கலாம். ஆனால் ஏன்னு தெரியல, இன்றைக்கி காலையில் சாப்பிடலை, மதியானம் தான் சாப்பிட்டேன், தயிரோட கீரை வச்சு சாப்பிட்டேன், ஒரு 30 நிமிஷம் தூக்கம் வந்துச்சு, தூங்கி அப்புறம் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணேன், அப்புறம் எக்ஸசைஸ் பண்ண போனேன் பட் தூக்கம் தள்ளிருச்சு, ஸோ நான் எக்ஸசைஸ் பண்ண முடியல, டயர்ட்னஸ்ஸாக இருக்குது அண்ணா. அப்புறம் யூடியூப் சேனல் டெர்மினேட் ஆயிடுச்சு, ஸோ சோகத்தில் வேறு இருந்தேன், அதே நேரத்தில் மனசு கஷ்டமாக இருந்துச்சு, ஆபாச வீடியோ பார்க்கலாம்னு தோணுச்சு ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இது வந்து நம்முடைய மனசு வந்து ஒரு தளர்வாக நம்ம வச்சுருக்குறோம். நீங்கள் எவ்வளோ நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்துட்டுருக்கலாம். நம்ம சோம்பலை விட்டு வாழ்க்கை ரொட்டீனே சரியில்லை. இப்போ நீங்கள் சொன்ன எந்த ரொட்டீனுமே சரியில்லை. காலையில் எந்திரிச்சிருக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒன்று, அடுத்தது எந்திரிச்சோடனே என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும், அடுத்தது என்னென்ன பண்ணணும் வேலை எல்லாமே கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணணும். சோம்பேறித்தனம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பேசாமல் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு டயர்டாகி மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர், அதெல்லாம் தப்பு ஆச்சுங்களா? எத்தனை நாளுங்க வாழ போகிறோம்? இருக்கிற கொஞ்ச நாளில் சுறுசுறுப்பாக சந்தோஷமாக நம்மக்கிட்ட ஆற்றலை வேறு நம்ம சேமித்து வச்சுட்டுருக்குறோம். டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணணும், அப்புறம் யூடியூப் சேனலு, டெர்மினேஷனு, இதெல்லாம் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகள் தான். வேற ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள், ஒன்றும் தவறு இல்லை சரிங்களா? நமக்கு இப்போ எப்படி வழியோ, ஒருவேளை இது நமக்கு சரியான பாதையாக இறைவன் காட்டலைன்னா நம்ம வேறு ஏதாச்சும் நல்லதாக இருக்கலாம், இதை விட அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லைங்களா? ஆகவே எதுக்கும் மனம் தளர வேண்டாம், நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஒரு ஒரு நாளும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம வாழ்க்கை சிற்றின்பத்தில் இருக்கிறவங்களே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சோதம் காட்டுவாங்க, ஆனால் நம்ம பேரின்பத்தில் நிஜமான இன்பத்தில் ஒரு ஒரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. மீண்டும் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, அல்லது celibacy@gmail.com மெயில் பண்ணுங்கள். நான் இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும்தான் நான் அவைலபிளாக இருக்கேன், ஏன்னா புத்தகம் எழுதும் வேலை இருக்குது, வேறு வேறு வேலைகள் இருக்குது. ஆகவே எதுவாக இருந்தாலும் பயிற்சி தொடர்பாக இமெயிலில் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். யூடியூப் கமெண்ட்ஸு நான் இப்போ இந்த வீடியோ போடுற 10 நிமிஷம் இல்லை, ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியே பார்ப்பேன். ஆகவே தொடர்ந்து என்னோட டச்சில் இருங்க. எதுனாலும் மீண்டும் நாளை தினம் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.